எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஃபர்ஜி வெப்சீரிஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் 5 எபிசோட்ஸை ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசி 3 எபிசோட தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். 6th எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த மன்சூரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த அடித்த சரக்கு எல்லாத்தையும் இந்தியாவுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போகணும், பிலால் மாட்டிக்கிட்டதால இதுக்கு வேற வழியை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவா அவரோட ஷேரை கேட்கிறார். அவனுக்கு 10% தர முடியும்னு சொல்ல இவர் 15 கேட்கிறார். சரி, 15 டீலை பேசி முடிப்போம், இந்த பணத்தை எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் பேசுவோமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண இன்னொரு சைடு பிலாலையும் மைக்கிளையும் காமிக்கிறாங்க. இந்தியாக்குள்ள பணத்தை எடுத்துகிட்டு வர்றது பிலாலோட வேலை தான் இல்லையா. இப்போ பிலால் மாட்டிக்கிட்டாரு, அதனால அவருக்கு எங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாமே அத்துப்படி, எந்தெந்த ரூட் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, எங்கே போனால் சேஃபு அப்படின்ற எல்லாத்தையும் மைக்கிள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அவரும் இதை எப்படி மடக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இன்னொரு சைடு அப்டேட் கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட லவ்வர் அப்படின்ற மாதிரி அனன்யான்ற ஒருத்தவங்களை காமிச்சாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. நீ பொண்ணுங்க கிட்ட அவ்வளோ பேசுவ அப்படின்றத நான் கேள்விப்பட்டதில்ல, நீ இவ கூட வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் வெறுப்பேத்தி பார்க்க ஹீரோ கடுப்புல இருந்தாலும் அது வெளியே காமிக்கல. இங்க இருந்து முதல்ல போனா போதும் அப்படின்ற மாதிரி உட்காந்துகிட்டே இருக்க அவங்கள நான் இங்கிருந்து போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. நீ ரொம்ப நல்லாவே சமாளிச்ச, உன் மூஞ்சிலேயே அது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு 1 hour அசம்பிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஆஸ் யூஷுவல் ஹீரோவும் இந்த மெசேஜ தெரிஞ்சுக்கிறது. அப்படியே கட் பண்ணா மைக்கில் அவரோட டீம் மொத்தமா காமிக்கிறாங்க. 12,000 crore இந்தியாவுக்கு வரப்போகுது, அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எக்கனாமி பயங்கரமா அடி வாங்கும், அதை கொண்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, அந்த வழிகள் ஒவ்வொன்றத்தையும் தான் நம்ம இப்போ லாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவரையிலும் எந்தெந்த வழியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்களோ அந்த வழி எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிலாலோட ஆள் இருக்கார் இல்லையா அவரோட உதவியோடு. ஆனால் இந்த சைடு மன்சூருக்கும் ஒன்றுமே புரியல, நம்ம பிளான் பண்ணுற எல்லா இடங்களும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மள யாரோ ஒரு கருப்பாடு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இன்னொரு சைடு மைக்கிள் டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம், நம்ம வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த ப்ரொடெக்ட் பண்ணால் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க வேற இடத்த சூஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் இடத்த மாற்றுறது ஆளை மாற்றுறது அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க இன்னொரு சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவரோட காதலை நல்லா வளர்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் மன்சூர் கிட்ட வீடியோ கால் மூலமாக பேசுகிறார். எல்லா வழிகளும் லாக் ஆயிடுச்சு, நம்ம படத்தை இந்த வழியில் எடுத்துகிட்டு வர்றது சாத்தியமே இல்லை, இது வரலையும் யாரும் யூஸ் பண்ணாத வழியை தான் நம்ம இப்போ பயன்படுத்தணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்ற மாதிரி மன்சூர்கிட்ட கேட்க அவரும் ஒரு வழியை சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்தியா முழுக்க நிறைய இடங்களில் கள்ள நோட்டுகளை பிடிக்கிறாங்க. 4 crore 2 crore அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் மட்டும் 30 crore பிடிச்சிருப்பாங்க. இந்தியா வரலாற்றுலேயே ஒரே நாளில் 30 crore கள்ள நோட்டு மாட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்லலாம் ஹெட்லைனாக போய்கிட்டே இருக்க இந்த சைடு மைக்கிளுக்கு ஒரு சந்தேகம், அவ்வளோ கோடி கடத்துறானுங்க, ஒரு 30 crore 40 crore மாற்றுறதுல என்ன இருக்க போகுது, இதுக்கு பெருசாக அவனுங்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஒரே நாளில் 30 crore சீஸ் பண்ணாங்க இல்லையா, அது 30 crore மிஷினில் டிடெக்ட் ஆகிற அளவுக்கு இருந்த பழைய கள்ள நோட்டுகள் தான். ஆனால் அவங்க கடத்த போகிறது புதுசாக உருவாக்குன 2000 நோட்டு தான் இல்லையா, இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மிஷினில் மாற்ற பணத்தை மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி சிக்க வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பெருசாக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு 500 நோட்டு இருந்தது இல்லையா மிஷினில் டிடெக்ட் ஆகாத மாதிரி, அதே நோட்டும் இந்த 2000 நோட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ரெண்டுத்தையும் தயார் பண்ணது ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான், அவன் தான் கண்டிப்பாக இது பின்னாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க உடனே மைக்கிளும் போய் அந்த மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி 30 crore பிடிச்சிங்க இல்லையா, அதுக்கு பேட்டிலாம் கொடுக்காதீங்க, அது ஒரிஜினலான ஃபேக்கான நோட்டு தான், நம்ம கிட்ட மாட்டணுன்றதுக்காக தான் இதை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்ல இவருக்கு குழம்பு போயிடுது. ஒரிஜினலான ஃபேக்கான நோட்டா, என்னையா சொல்ல வர, அது எல்லாம் கள்ள நோட்டு தான் இல்லை, என்னால் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாது, நான் லைவ் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிவி முன்னாடி உட்காந்து ஒரே நாளில் 30 crore வரலையும் பிடிச்சிருக்கோம், இதுவரையும் யாரும் பண்ணாத சாதனை இது, இந்த மாதிரி தான் கள்ள நோட்டு எல்லாத்தையும் நாங்கள் முட்டுக்கட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸில் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நின்று மைக்கிள் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ டிவி மாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு கடற்கரையை பார்க்குறாரு. அந்த நியூஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அதே வைக்க சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு சின்ன சம்பவம் நடந்ததை காமிக்கிறாங்க. இதுவரையும் பணத்தை கொண்டு வராத வழியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா, அப்போ மன்சூர் ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த ஐடியா என்ன அப்படின்னா வேஸ்டேஜான கப்பல் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அதை அழிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு கப்பலை பிடிச்சி அதில் பணத்தை எடுத்து வச்சு அது இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் பிளான். இதோட முதல் வேலையாக ஒரு இடத்துக்கு போய் ஷிப்பு எங்கெங்கெல்லாம் வருது, வேஸ்டேஜான ஷிப்பு எங்கே இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓமனில் இருக்க ஒரு நபர்கிட்ட இருக்குது, அது இன்னும் 1 month இந்தியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்ட்ரைட்டாக அந்த நபரே போய் சந்திக்கிறாங்க. உங்களோட ஷிப்பு எங்களுக்கு வேணும், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தரோம், அதை வச்சுக்கிட்டு ஷிப்பை கொடுக்க முடியுமான்னு கேட்க பேரம் பேசி பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலாக ஒத்துக்கிறாங்க, எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றிட்டு ஷிப்பை கலப்புறாங்க.
இவ்வளோ கோடிகளை மன்சூர் நம்மளை நம்பி கொடுத்துருக்கா, நம்ம தான் இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நைட்டு ஃபுல்லாக அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. போதையெல்லாம் நீங்கள் நைட்டு அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் வேக வேகமாக இவங்களை வந்து எழுப்புறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க லேண்ட் பண்ண போகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த போலீஸ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வருது. பண்ணீங்க அப்படின்னா தொக்கா மாட்டிப்பீங்க, வேறு ஏதாவது வழியாக பார்த்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வர இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அண்ட் கேப்டன் கிட்டே போய் கேட்டு பார்க்க, இது ரொம்ப ஆழமாக இருக்குது, இந்த இடத்துல கப்பல் நிறுத்தவும் முடியாது, யூ-டர்ன் போட்டு போகவும் முடியாது, இங்கே ஃபியூலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஐடியாவை பிடிக்கிறாங்க. ஆழம் கம்மியாக இருக்க இடத்துக்கு போய் உள்ளே இருக்கிற கண்டெய்னர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்றாங்க. அண்ட் கப்பலில் இருக்க எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு. யாரும் இல்லாத கப்பல் பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருக்கும், அந்த கப்பலை தான் நியூஸில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கப்பல் கரை ஒதுங்கி இருக்கு, அது உள்ள யாருமே இல்லை, இது ஒரு வேஸ்டேஜ்க்காக அனுப்பப்பட்ட கப்பல் அப்படின்றது தெரிய வர்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக இவர் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறார். ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம், சந்தேகத்தை கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்ல நடுக்கடலில் இருக்க ஹீரோவே அவரோட டீமையும் காமிக்கிறாங்க. கண்டெய்னர் எல்லாத்தையும் போட்டாங்க இல்லையா, அது யாருக்கும் தெரியாமல் ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடிச்சி அதை கரைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நீ உங்கள் சேஃபான ஒரு இடத்துலையும் வச்சிடுறாங்க. பணத்தை எல்லாத்தையும் கட்டு கட்டு அடுக்கி வச்சுட்டு அது மேலே உட்காந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பணத்தோட வாசனையே தனிதா இல்லை அப்படின்ற மாதிரி. அது இப்போ உங்ககிட்ட கணக்கில் அடங்காத பணம் இருக்கு இல்லையா, கோடி சரணம் ஆயிட்டானுங்க. இதனால் தான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. எங்கே அசிங்கப்படுத்தி பாட்டிக்கு காசு இல்லைன்னு அனுப்பி விட்டாங்களோ அந்த இடத்துலேயே உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி ஃப்ளாட்டில் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 24 மணி நேரமும் தண்ணியிலே மிதந்துக்கிட்டே இருக்க இவங்களோட வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாயிடுது. அப்படியே கட் பண்ண மைக்கிள் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மினிஸ்டரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. மைக்கிள் உடனே எழுந்து இந்த மாதிரி 12,000 crore இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, அது நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு முன்னாடி தடுத்துட்டோம்னு வைங்களா, நீங்கள் தான் சார் ஹெட்லைனு, 12,000 crore கல்லனோட தடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோலாம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோயின் எழுந்து வராங்க. இந்த கல்லனோட்ட டிடெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன தெரியுமா, இதை எரிச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் நோட்டையும் இவங்க கண்டுபிடிச்ச டூப்ளிகேட் நோட்டையும் எரிக்கிறாங்க. கலர் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சிவியராக ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இதை நம்ம தடுக்கவே முடியாது சார் அப்படின்ற மாதிரி பேச மினிஸ்டரும் மைக்கிளை கூப்பிட்டு பயங்கரமாக எக்குறார். பொண்ணை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறியா, நீ இப்போ உனக்கு என்ன வேணும், நீ கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ 12,000 crore வந்தால் எனக்கு என்ன பிரச்சனை, எதுக்குடா என் உசுரை வாங்குற அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. மறுபடியும் உங்களோட சித்தப்பா வந்து நல்ல முறையில் பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. எந்த வாட்டியும் உங்கள் கேட்குற மாதிரி தெரியல, அங்கேருந்து சோகமாகவே போயிட்டுறாரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணி மைக்கிளையும் அவரோட ஒய்ஃபையும் கோர்ட்டில் காமிக்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டே இருக்கும்போது மைக்கிளோட வக்கீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய வாதாடி இருப்பார். இதனால் கடுப்பான அவரும் வெளியே வர தன்னோட ஒய்ஃப் கிட்டே போய், ஏன்னா நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி வீட்டை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி இப்போ நமக்கு ஒரு பையன் இருக்கா, இந்த சமயத்தில் நீ டிவோர்ஸ் கேட்டால் நான் எங்கடி போவேன், நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உன்னோட ஆங்கர்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன், இதுக்கு மேலே முடியாது மைக்கிள் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணால் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சன்னி போயிருப்பார். அங்கே போனதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கள்ளநோட்டை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. அப்போ இவர் அடித்த கள்ளநோட்டையே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இது பயங்கரமான நோட்டு, என்னோட கரியரில் இப்படி ஒரு கள்ளநோட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்க இவர் நம்ம வெளியே போய் சாப்பிட்லாமான்னு வெளியே கூப்பிட்டு போய் சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்களோட வீட்டில் தான் இருப்பார், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. காரியத்துக்காக பழக ஆரம்பித்தவர் உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில் இவங்க கிட்ட ஒரு ரகசியமான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இல்லையா, அது அவங்களுக்கே தெரியாத மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுறாரு. இதுக்கு மேலே இவங்களை கண்காணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பிலாலுக்கு பதிலாக இப்போ ஹீரோட கைகளுக்கு தான் வந்துருச்சு இல்லையா. அந்த 12,000 crore எப்படியாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணுன்றதுக்காக இந்தியா முழுக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கைமாற்றி விட்டுக்கிட்டே இருக்கார். இந்த வாட்டி இந்தியாவுக்குள்ள வந்தது ரொம்ப நிறைய பணம் இல்லையா, இதனால இவங்களும் தங்களால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாதி பணம் கூட போயிருக்காது. இதை தெரிஞ்ச மன்சூரும் எனக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் ஆகும்பா, சீக்கிரமாக பணத்தை கைமாற்றுங்க, மேலே இருக்கிறவனுக்குலாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபோன் அடிச்சு பேச இந்த சைடு ஹீரோவும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் பணத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக. அது அப்போதான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரெண்டு நோட்டுகள்லையும், அதாவது 500 நோட்டு ஒன்று 2,000 நோட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த ரெண்டு நோட்டுகள்லையுமே அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சரை வச்சுருந்துருப்பார், எஸ் அப்படின்றது, அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ கிட்ட இருந்து ஒரு 50 crore பார்த்தீங்கன்னா தூக்கியிருப்பாங்க. அந்த 50 crore கலர் நோட்லையும் இதே மாதிரி தான் இருக்கு. நம்ம அவரை பிடிச்சோம் அப்படின்னு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவை பிடிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ நோட்டு செஞ்சு கொடுத்துருப்பார் இல்லையா, அங்கே சிங்க் ஆகுது. வந்த இவர்கிட்டயும் விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கும்போது
இப்போ ஒரு ஆளுங்கட்சியில் இருந்திருக்க மாட்டார், எதிர்கட்சியில் இருப்பார். இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரோம், நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்றத சொல்கிறது மட்டும்தான் சொல்ல, இவர் கேட்குற மாதிரியே தெரியல. இதனால் மினிஸ்டர் கிட்டே உதவி கேட்கலான்னு போக்க அவர் ஃபோனை எடுக்கிற மாதிரி தெரியல. இதனால் மைக்கில் ஒரு பிளானை போட்டார், 12,000 கோடி கள்ள நோட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு, இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போட்டு கொடுக்க டிவி முழுக்க இது ஃபிளாஷ் நியூஸாக போட ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஃபோன் அடிச்சு, நீ தானே இந்த விஷயத்த பண்ண, எனக்கு நல்லா தெரியும், எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பண்ணது உங்கள் நல்லதுக்காக தான், என்னை நம்பி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏக்கு பேசுகிற, நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கீங்க தான், உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுல்ல, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் கன்வின்ஸ்ட் ஆகிட்டார். ஆனால் அதே மாதிரி இவரோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் அனீஷ் கிட்ட வருது. அனீஷ் கிட்ட இருந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வருது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ டைரக்டாக சம்மந்தப்பட மாட்டார், ஹீரோட ஃப்ரெண்டு மூலயமா தான் பார்த்தீங்கன்னா பேச வைப்பார். எல்லாரும் கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டு எம்எல்ஏ கேட்கறது, பண்ணித்தர முடியுமான்னு கேட்க ஹீரோட ஃப்ரெண்டும் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பண்ணிடலான்னு சொல்ல, ஆனால் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக தெரியுது, ஏன்னா பணத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால் ஒரு நாள் டைம் தரோம், யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிடலாம், அவன் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மன்சூர் அவரை பார்க்க ஒரு லேடி வருவாங்க இல்லையா, அவங்களையும் காமிக்கிறாங்க. அந்த சூப்பர் நோட்ஸை பற்றி இந்தியா முழுக்க தெரிஞ்சு போயிடுச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி மன்சூரை கேட்க அவரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், மேலிடத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிடு, அந்த பணம் எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி அவங்களை அனுப்பி வைக்கிறார். அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா மைக்கேல் அவரோட வீட்டில் இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க வராங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவர் டிவோர்ஸ் தராமல் சுற்றிக்கிட்டே இருக்கார் இல்லையா, அதை பேசி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், ஆனால் நீ என்னைக்காவது ஃபேமிலி முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கியா, உன்னோட வேலை மட்டுமே தானே பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி இருந்தால் எப்படி மைக்கேல், எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை பண்ணணும், இந்த டிவோர்ஸை மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட்டாக கேட்க அவர் எதிர்ப்பு பேச முடியாமல் அப்படியே நிற்கிறார். இப்போ அப்படியே கட் பண்ணி மன்சூரை காமிக்கிறாங்க, மேலே இருக்கிற எல்லாருமே ப்ரெஷர் போடுறாங்க இல்லையா, இந்தியாவுக்கு வந்து பார்க்க பாதி பணம் இல்லை முக்காவாசி பணம் அப்படியே இருக்கும், இன்னும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமாக பண்ணணும், நிறைய ப்ரெஷர் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க குரூப்லேயே ஒரு கருப்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றாங்க. அவர் முகத்தை மூடி அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அவர் சுட்டு போட்டுடுறாங்க. இப்போ நடந்ததை பார்த்தீங்கல்ல, இந்த பணத்தை சீக்கிரமாக பண்ணி முடிங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எம்எல்ஏ 100 கோடிக்கு டீல் பேசியிருந்தா இல்லையா, அந்த பணத்தை காலி பண்ணணுன்றதுக்காக அது ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் மைக்கேலுக்கு தெரிய வர அந்த ஆர்டிஸ்டை நம்ம பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பணத்தை எடுத்துகிட்டு வரணும், அங்கே நாங்கள் பணத்தை பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இதுக்கு எல்லாரும் கிளம்பி தயாராக இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த சிப்பை எடுத்துட்டார் இல்லையா. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிறார், முக்கியமான முடிவு எடுக்கும்போது என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, என் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணும்போது இழிச்சிக்கிட்டே போகும்போது எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு. இப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்க இவரும், இனிமேல் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அது எந்த பயனும் இல்லை, அதனால தான் நான் பண்ணேன், இந்த பணத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல கட் பண்ணி மைக்கிலேயே அவரோட ஒய்ஃபையும் கோர்ட்டில் காமிக்கிறாங்க. டிவோர்ஸ்க்கு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க இல்லையா, அங்கே இருக்கிற ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது டிவோர்ஸ் கொடுக்கறது சரின்னு தோணுது, அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல மைக்கில் அங்கேருந்து அப்செட் ஆகி கிளம்பிட்டுறாரு. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட தாத்தாவை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்க, இவரோட தாத்தாவோ இப்போல்லாம் எனக்கு கொஞ்ச நாள் பயங்கரமான கனவு வருது, நீ ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியும் அதை தட்டி கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரியும், இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அது வெறும் கனவு மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து அமைதியாக கிளம்பிட்டுறாரு. ஆனால் அப்படியே கட் பண்ணால் ஒரு மாலில் பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு வந்து நில்லுங்க, அந்த பார்க்கிங்கில் வந்த உடனே எங்களுக்கு ஃபோன் அடிங்க, நாங்கள் ஒரு பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு இருப்போம், பணத்தை மாற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானை போட்டு அதுக்குண்டான வேலையில் எல்லாத்தையும் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இறங்கியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த இடத்த ஃபுல்லாக மைக்கேலோட ஆளுங்க சரவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் எக்காரணத்தை கொண்டு இங்கிருந்து தப்பிக்கவே கூடாது, அவனை உயிரோடு நம்ம பிடிக்கணும், அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மன்சூருக்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு காத்துக்கிட்டே இருக்க இந்த டீமில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் வந்துட்டு இருப்பாங்க. பொண்ணு அப்படின்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, உங்கள் டீமுக்கு நான் ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களே பார்த்தீங்கன்னா மிஷினுக்கும் அனுப்புவாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிங் லாட்டில் நின்றுக்கிட்டே இருப்பார், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் வரலான்னு சொல்ல இந்த சரி ஹீரோயினும் இன்னொரு நபரும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள கையும் கழுவமாக பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கார்லேயே காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சரி ஹீரோவும் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக ஒரு சந்தேகம் வருது,
இவ்வளோ நாள் வரலையும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எதுவும் ஆனது இல்லையா அப்படின்ன மாதிரி காரை மூவ் பண்ண, அந்த சமயம்னு பார்த்து ஹீரோயின் இறங்கி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, நமக்கு போட்ட ஸ்கெட்சி தான் அப்படின்னு. ஆனால் தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்ப்பாங்க, காருக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்றது தெரியாது. இவரும் காரை பொறுமையாக ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த காருக்குள்ளே இருக்கிறது தான் ஆர்டிஸ்ட் அப்படின்றது. எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு பயங்கரமான சேஸ் போய்கிட்டே இருக்கு. இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வந்த காரை ஒரு இடத்துல விட்டுட்டு கிளீனிங் வண்டி ஒன்று இருக்கும் அதில் ஏறிக்கிட்டு யூனிஃபார்ம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து சந்தேகமாக வரக்கூடாதுன்ற மாதிரி தப்பிக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டுறாரு. எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஐடி கார்டெல்லாம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்க கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. வண்டியில் கிளீன் பண்ணுற பொருட்கள் தான் இருக்கு, சீக்கிரமாக விடுங்க சார், கிளைண்ட்டு சீக்கிரமாக போகலன்னா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்கன்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மைக்கிளோட ஆள் பார்த்தீங்கன்னா அவங்களோட காரை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் காருக்குள்ளே அவங்க இல்லை, மேபி வேறு காரில் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிருக்கலாம்னு சொல்ல மைக்கிள் காருக்குள்ளே இருக்க ஹீரோவோட சட்டையை பிடிக்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஹீரோ நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக காரை வேகமாக எடுத்துக்கிட்டு ஓட ரெண்டு பேர் தான் அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிட்டுற. ரெண்டு பேரோட முகத்தையும் பார்த்துட்டார். அவனுங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு போய்கிட்டே இருக்க மும்பையோட டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க. அவ்வளோதான் தீந்தோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போய்கிட்டே இருக்க இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போடுறாங்க. வண்டியில் இருக்க எல்லா பணத்தையும் கொட்டு அது மூலயமா அவனுங்களை டைவெர்ட் பண்ணி நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக 100 கோடி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த 100 கோடியும் தூக்கி ரோட்டில் கொட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே வண்டியை நிறுத்திட்டு அந்த பணத்தை பொறுக்கிக்கிட்டே இருக்க அந்த ரோடே ஃபுல்லாக ஜாம் ஆகிடுது. ஆனால் அதுக்கப்புறமா அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இவ்வளோ தூரம் வந்தும் அவங்கள தப்பிக்க விட்டுட்டுமே, மக்கள் பொறுக்கிற எல்லாருமே கள்ள நோட்டு தான் சொன்னால் நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்லையா, இந்த விஷயத்தை டிவியில் போட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரப்பி விட்டுறாங்க. இந்த விஷயத்தை மினிஸ்டர் கேட்குறாரு, மன்சூர் கேட்குறாரு, அண்ட் மைக்கிள் முதற்கொண்டு எல்லாரும் பார்க்குறாங்க. மைக்கிளுக்கும் உடனே மினிஸ்டர் ஃபோன் அடித்து என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோவத்தில் கேட்க மைக்கிளோ ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த மன்சூரை பிடிக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, அவனை நம்ம ஃபேமஸ் ஆக்கி தான் ஆகணும், அது மூலயமா தான் அவனை பிடிக்க முடியும்னு சொல்ல எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்கேமுக்கும் பின்னாடி மைக்கிள் தான் இருக்கான். அந்த மன்சூர் பெரிய டெரரிஸ்ட் கூடலாம் டையப் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கீழே கிளீன் கிளிக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த மன்சூர் பார்த்தீங்கன்னா வேத்து வேற வறுத்து போய் நிற்கிறார். இவங்களோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி சன்னியும் அவனோட ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அவங்கள ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல கட் பண்ணி ஹீரோவையும் அவரோட நண்பரையும் காமிக்கிறாங்க. நல்ல வேலையாக உயிர் தப்பிச்சோம், முதல்ல இங்கிருந்து போய் ஆகணும்டா, அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்கு போகிறார். எங்க ரொம்ப நாளா ஆளே காணும், நான் மெசேஜ் பண்ணும் நீ மெசேஜை எடுக்கலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவங்க பேசுறதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்ற மாதிரி. அன் கிளம்பும் போது நான் வெளியே போறேன், வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், வந்ததுக்கு அப்புறமா நானே உனக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி மன்சூரோட ஆளுக்கு ஃபோன் அடிக்கிறார். இந்த மாதிரி நாங்கள் தப்பிச்சிட்டோம், பணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதாக போச்சு, பணத்தை திருப்பி அடிச்சிக்கலாம், நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது, இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் நாங்கள் உங்களை சேஃப்டி ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறோம், மன்சூர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணி மன்சூருக்கு ஃபோன் அடிக்கிறார். அண்ட் அந்த சமயம் பார்த்து மன்சூரும் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் உன்னை பயத்தில் பார்க்குறேன், பரவாயில்ல இதுக்கும் உனக்கு சூட் ஆகுது, மேல இடத்துல இருக்கிற எல்லாருமே உன முடிக்க சொல்லிட்டாங்க, உன்னால இப்போ யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுனுவையா உன்னை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவரோட ஆள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பேர் கிடைச்சிட்டாங்க என்ன பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவரும் இருக்கிற கான்ல அவ்வளோதான் அவனுங்க மாட்டினானுங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் திறமையான பசங்க தான், என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை, அவனுக்கு ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அது இதை கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட ரைட் ஹேண்டாக ஒருத்தர் காக்கா அப்படின்ற மாதிரி இருந்தா இல்லையா அவரையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம் அந்த இடத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களை சேஃப்டியாக கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் கன் பாயிண்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் இப்போ மாட்டினீங்க அப்படின்னா எல்லாமே காலி ஆகிடும், இதை தவிர வேறு வழி இல்லை, நீங்கள் சாகிறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவங்கள கொல்லணும்னு போக அனிஷோட ஆளுங்க எல்லாரும் அங்கே வராங்க. நாங்கள் ரெண்டு பேர் வரும்போது சும்மா வருவோம்னு நினச்சியா, லொக்கேஷனை ஆன் பண்ணிட்டு தான்டா வந்தோம், எங்களுக்கே ஸ்கெட்சா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரையும் மடக்கி பிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கண்ணியும் பிடுங்கிக்கிட்டு அவங்களோட வண்டியும் பஞ்சர் பண்ணிட்டு ஹீரோவும் அவரோட நண்பரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் தப்பிச்சு போயிட்டுறாங்க. இவங்களுக்கு செம்ம கோவம், அண்ட் தப்பிச்சு போன இவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஊரில் இருந்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது, தாத்தாவையும் சித்தப்பாவையும் வேற ஊருக்கு வர சொல்லிடுங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி ரயில்வே டிக்கெட் எல்லாத்தையும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவரோட சித்தப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் தெரிய வருது இவரோட ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கொளுத்திட்டு இருப்பாங்க, அது உள்ள இருந்த இவங்களோட தாத்தா கருகி இறந்து போயிட்டு இருப்பார். இந்த விஷயத்த கேட்ட உடனே ஹீரோவும் கதர்றாரு, ஹீரோட ஃப்ரெண்டும் கதர்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட ஃப்ரெண்டான அனீஷ் வர, டிக்கெட் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன்,
நான் போய் தாத்தாவை பாத்துக்கிறேன்டா. நீங்க இங்கிருந்து முதல்ல தப்பிச்சு போயிடுங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல, நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ, நான் பின்னாடியே வந்து சேர்றேன் அப்படின்ன மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, அவர் நான் செத்தாலும் சரி உன் கூட தான் வருவேன்னு சொல்றாரு. இந்த ஒரு தடவையாச்சும் நான் சொல்றதை கேள்றா, நீ போ, நான் ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, ஃபரூசு நீ வர வரலையும் நான் ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அண்ட் இங்க இருந்து கிளம்புன ஹீரோவும் எங்க போறாருன்னா, அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துல சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான், அந்த இடத்துல தான் மன்சூரோட ஆளுங்க எல்லாரும் இருப்பாங்க. அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் உள்ள போய் தன்னோட தாத்தாவை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த காக்கா இருக்காரு இல்லையா, அவர் அடிச்சு அந்த பணத்தை கூடயே போட்டுட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது பணம் தான் இல்லையா. மன்சூர் கரெக்டா அந்த சமயம் பார்த்து வீடியோ கால்ல வர சன்னி எடுத்து பேசுறாரு. மன்சூருக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் பணத்தை கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி சன்னி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம், நான் பர்சனல் யாருக்கும் அட்டாக் பண்ணது கிடையாது, அந்த பிரஸ்ல உன்னோட தாத்தா இருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி கேஞ்சிக்கிட்டே இருக்க, வேற எதை பத்தியும் கேக்குற மாதிரி தெரியல, தப்புதான் ஆனா இனிமே நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மொத்த பணத்தையும் எரிச்சிட்டுறாரு. இதை பாத்துக்கிட்டு இருந்த மன்சூரும், உன் சாவு என் கையில தான்டா, உன்னை துடிக்க துடிக்க கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்க, இந்த சைடு ஹீரோவும், நான் உன்னை கொல்ல தாண்டா வந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோ மால்ல இருந்து தப்பிச்சு போகும்போது அவர் பார்த்த ஒரே ஒரு ஆள் மைக்கேல் தான் இல்லையா. ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு அவர் இந்த மாதிரி தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஸ்கெச் பண்ணி அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி ரன் பண்ணி விட்டு இருப்பாங்க. 50% மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சோன்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க, இந்த சைடு ஹீரோயினும் அதை பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ப்ராசஸிங் கம்ப்ளீட், ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வரும். அது யாரு அப்படின்றது ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும் இல்லையா. இந்த சீனை இதோட கட் பண்ணி இன்னொரு சைடு மைக்கில காமிக்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்கியாச்சு, இப்ப தனி மரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துகிட்டே இருக்க, மன்சூரை காமிக்கிறாங்க. கண் கலங்கி போய் அவ்வளவு கோடி எரிஞ்சு போயிச்சு, என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி உட்காந்துகிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு ஹீரோட ஃப்ரெண்டும், அவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் ஏறுறாரு. அண்ட் கொளுத்தி விட்ட மொத்த பணமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஹீரோவும் கரெக்டா திரும்பி பாக்குறாரு. இதோட பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் அப்படியே முடிக்கிறாங்க.